பிரான்ஸ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 150 யூரோவை சேமிக்க புதிய வழிமுறை. பிரான்சில் வாழும் மக்கள் மின்பட்டியல் மூலம் வருடம் ஒன்றுக்கு 150 யூரோ வரை சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பட்டியல் கட்டணத்தை மற்ற வீட்டுப் பொருட்களுடன் இணைத்து பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த கட்டணத்தை குறைத்து 150 யூரோவை சேகரிக்க முடியும் என நுகர்வோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழிமுறையை பயன்படுத்தினால் மின்சார பட்டியல் மூலம் 10% வரை சேமிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் இவ்வாறான மின்சாரம் வாங்கும் முறையை பயன்படுத்தி 120,000 மேற்பட்ட குடும்பங்கள் ஏற்கனவே பணத்தை சேமித்து வருவதாக இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் எரிவாயுவை பயன்படுத்தும் குடும்பங்கள் வருடத்திற்கு சராசரியாக 1200 யூரோ செலுத்துகின்றன. மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் சராசரியாக 1500 யூரோ செலுத்துகிறார்கள். 2007 முதல் பிரான்சில் மின்சார கட்டணங்கள் ஒவ்வொரு வருடங்களும் அதிகரித்து வருகின்றன. பிரான்சில் விலைவாசி உயர்வுக்கு ஒரு தீர்வாக மின்சாரத்தையும் எரிவாயுவையும் ஒன்றாக கொள்முதல் செய்வதே ஒரே வழி என நுகர்வோர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டம் நுகர்வோருக்கு மின்சாரம் தொடர்பான சிறந்த கட்டணங்களை கண்டறிய உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்த விரும்பும் குடும்பங்கள் எதிர்வரும் செப்டம்பர் 20 இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் மின்சார வழங்குநர்கள் சிறந்த விலையை வழங்குவார்கள். அதில் விரும்பிய கட்டண முறைமையை வாடிக்கையாளர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதில் எரிவாயு மற்றும் மின்சாரத்தை சேர்த்து வருடத்திற்கு கொள்வனவு செய்வதற்கான திட்டம் உள்ளது. அதனை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளும் குடும்பங்கள் வருடாந்தம் 150 யூரோவை இலகுவாக சேமிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.